தானாக இயங்கி பேருந்தை சுத்தப்படுத்தி கிருமிநாசினி தெளிக்கும் இயந்திரம் அரசு இன்ஜினியரிங் காலேஜ் மாணவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொரோனா போன்ற கொடிய நோய் தொற்று பரவிக்கொண்டிருக்கும் காலகட்டத்தில் நோய் தொற்றில் இருந்து மக்களை பாதுகாக்கும் விதத்தில் தானாக இயங்கி பேருந்தை சுத்தப்படுத்தி கிருமிநாசினி தெளிக்கும் ரோபோ இயந்திரம் ஒன்றினை கும்பகோணம் அரசு இன்ஜினியரிங் காலேஜ் இரண்டாம் ஆண்டு இயந்திரவியல் மாணவர் திரு சஞ்சய் பாலாஜி, திரு ஜோஸ்பா ஆரோக் ஆஸ்டின் மற்றும் நாட்டு நலப்பணித்திட்ட முன்னாள் மாணவர் திரு முத்துகிருஷ்ணன் ஆகிய மாணவர்கள் வடிவமைத்துள்ளனர். தானாக இயங்கி பேருந்தை சுத்தப்படுத்தி கிருமிநாசினி தெறிக்கும் இயந்திரத்தை துவக்கி வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். கல்லூரி முதல்வர் முனைவர் திரு பாலமுருகன் அவர்கள், அரசு நிறுவனங்களின் தலைவர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் தலைமை வகித்தனர். மேலும் சிறப்பு விருந்தினராக கல்லூரி துணை முதல்வர் முனைவர் கலைமணி சண்முகம் மற்றும் கல்வித் தலைவர் முனைவர் திரு ருக்மாங்கதன், கும்பகோணம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமநாதன், அதிமுக ஒன்றிய செயலாளர் திரு சோழபுரம் அறிவழகன், திருவிடை மருதூர் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் திரு அசோக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். தானாக இயங்கி பேருந்தை சுத்தப்படுத்தி கிருமிநாசினி தெளிக்கும் ரோபோ இயந்திரத்தை உருவாக்கிய மாணவர்கள் மற்றும் இயந்திரவிரல் துறை உதவி பேராசிரியர் திரு சதீஷ்குமார் ஆகியோருக்கு அனைவருமே பாராட்டுக்களை தெரிவித்தனர். மேலும் அரசு இன்ஜினியரிங் கல்லூரி வளாகத்தில் அமைச்சர்கள் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. துப்புரவு பணியாளர்கள் மேற்கொள்ளும் பணியில் இருந்து உள்ள பஸ்களுக்கு நம்ம கிளீன் பண்ணுறதுக்கு எந்தவித கொரோனா வைரஸ் அஃபெக்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக புதுசாக ஒரு ரோபோட் ஒன்று டிசைன் பண்ணியிருக்கோம். இது மூலமாக கிளீன் பண்ணி நம்ம சானிடைசன் பண்ணிக்க முடியும். இதோட காஸ்ட் வந்து 10-12,000 நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அதை இது வித்தின் 6-7 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ஒரு டோட்டல் பஸ்ஸும் கிளீன் பண்ணி சானிடைஸ் பண்ணுற மாதிரியான ஃபீச்சர் இருக்குது.